திருமணம் ஒவ்வொருவர் வாழ்விலும் நிகழும் ஒரு முக்கிய நிகழ்வு. அது அவ்வளவு எளிதாக எல்லாருக்கும் அமைந்து விடுவதில்லை. அப்படி பல பிரச்சனைகளையும் அதன் பின் அவர்கள் வாழ்வில் நடந்த சம்பவங்களையும் குறித்து சாட்சி சொல்ல வருகிறார் இதோ ஒரு சகோதரி. என் பேர் வந்து பியூலா. நாங்கள் சித்தூர் ஜில்லா குடிபாலா மண்டலம் பாப்பசந்திர கிராமத்தில் வசிக்கிறோம். நாங்கள் ஆண்டவர் அறியாத குடும்பமும். என் குடும்பம் வந்து இதுக்கு முன்னே எப்போ சர்ச்சுக்கு போனதும் இல்லை, எங்கே போனதும் இல்லை. ஆண்டவர் இதே முதல் முறையாக நான் சென்னையில் டிஜிஎஸ் தினகரன் ரோடு 27/4/2010 வருஷத்தில் நாங்கள் வந்து அங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஜெபம் பண்ணிட்டு வந்தமென்ட்டு எங்களுக்கு வந்து அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதே போல் திருமணாவாது இருந்தோம் அதே வருஷத்தில் 22/11/2010 எனக்கு நல்லபடியாக திருமணம் வந்துச்சு. எனக்கு திருமணம் ஆன பிறகு அழகான ஒரு பெண் பிள்ளைங்க மகளை ஆண்டவர் கொடுத்தாரு. திருப்பி ரெண்டாவது ப்ரெக்னென்ட் ஆகும்போது எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அபார்ஷன் ஆயிடுச்சுங்க. கரு களைந்ததும் அவர்களை அடைந்த துயரத்திற்கு அளவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய மனைவி கர்ப்பம் கலைந்து விட்டது. உடனே நாங்கள் வேதனைப்பட்டும் துக்கப்பட்டும் அழுதும் பொலைமனோ அபாஷன் ஐட்டமின்ட்டு நான் ஜப கோபுரத்துக்கு வந்து அண்டவரே எனக்கு ஒரு ஆண் அழகான மகனை எனக்கு கொடுத்தேன்னா நான் ஒன்று இந்த மகனை கூட இலை பங்காளி திட்டம் நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு பிறகு குடும்ப ஆஸ்பத்திரியில் நாங்கள் சேர்ந்தோம். அதன் பிறகு டாக்டர் பால் தினகரன் அவர்களை நாங்கள் மீட் பண்ணி ஜபித்து கொண்டோம். கருக்கலைந்து கவலையில் இருந்த இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் தேவனிடம் மன்றாடி ஜெபித்தார் டாக்டர் பால் தினகரன் அவர்கள். அதுக்கப்புறம் நான் கர்ப்பத்துக்கான ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அது பையனை வேணும்னு நான் கேட்டேன். அந்த பையனை வேணும்னு கேட்டமென்ட்டு கர்த்தர் எனக்கு அழகான ஒரு மகனை மறுபடியும் கொடுத்தாரு. ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டோம். சந்தோஷம் ஆயிடுச்சு எங்களுக்கு, கொள்ளையில்லாத சந்தோஷம் எங்களுக்கு. பிள்ளைகளும் நல்லதாக படிக்கிறாங்க, இன்றைக்கு நல்லதாக படிக்கிறாங்க. பிள்ளைகளும் நல்ல ஞானமாக இருக்கிறாங்க. முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்காக ஜெபித்த அருமையான பால் தினகரன் அண்ணர்களுக்கும் அவருடைய மனைவி பிள்ளைகள் ஜெபகோபுரத்து பணியாற்றிய எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆம், கண்ணீரில் தவிக்கும் கோடான கோடி மக்களுக்கு பிரார்த்தனையின் மூலம் ஓர் தீர்வினை கொண்டு வரும் ஒரே நோக்கத்தில் தேவ தரிசனத்தின்படி உருவாக்கப்பட்ட ஊழியம்தான் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுர ஊழியங்கள். எப்படியாவது மக்களின் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்ற தேவ தரிசனத்தின்படி டாக்டர் பால் தினகரன் அவர்கள் மக்களுக்கு மிக அருகாமையிலேயே அவர்கள் வசிக்கும் இடங்களில் இயேசு அழைக்கிறார் ஜப கோபுரங்களை நிறுவி வருகிறார். தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை இயங்கி வரும் இயேசு அழைக்கிறார் ஜப கோபுரத்தில் நடைபெற்று வரும் பிரார்த்தனை கூட்டங்கள், வாலிபர் ஆசீர்வாத கூட்டங்கள், கொடுக்கப்படும் தெய்வீக ஆலோசனைகள் மற்றும் பிரார்த்தனைகள், தனியாக ஜெபிக்க தியான அறை போன்ற பல்வேறு சேவைகளின் மூலமாய் தேவனின் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் தங்கள் வாழ்வில் பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர். சமீபத்தில் மார்த்தாண்டம், திருவள்ளூர், நாமக்கல் மற்றும் தும்காவில் புதிதாக இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரங்கள் நிறுவப்பட்டுள்ளது. நினைவிருக்கட்டும், பிரச்சனைகளுக்கு ஓர் தீர்வை தேடி உதவிக்காக நீங்கள் அங்கும் இங்கும் அலைந்திடும் போது தேவாதி தேவனையும் இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரத்தையும் அங்கு ஏறெடுக்கப்படும் ஜபங்களையும் நினைவு கூறுங்கள். இறைவனின் அற்புதங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இயேசு அழைக்கிறார் ஜப கோபுரத்தில் உங்களுக்காக கண்ணீரோடும் வாரத்தோடும் பிரார்த்தனை ஏறெடுக்க டாக்டர் பால் தினகரன் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட இயேசு அழைக்கிறார் ஜப கோபுர ஜப வீரர்கள் தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் தொலைபேசி மூலம் 24 மணி நேரமும் பிரார்த்தனை ஏறெடுக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0443399900. உங்கள் ஜப தேவைகளை கடிதம் மூலம் தெரியப்படுத்த நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி டாக்டர் பால் தினகரன், இயேசு அழைக்கிறார் ஜப கோபுரம், N16, டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலை, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 28. இயேசு அழைக்கிறார் ஊழியம் உங்களால் உங்களுக்காக இயங்கி வரும் தேவனின் ஊழியம். I'll have knowledge to do his will in a greater measure. ஏ அப்பொழுது அவருடைய சித்தத்தை இன்னும் பெரிதான அளவில் செய்யக்கூடிய அறிவு எனக்கு வந்து விடுமே. தேவ சித்தத்தை அறிந்து தேவனுக்கு கீழ்ப்படிவது எப்படி?
என்பதை குறித்து my friend the things of the world the knowledge of the world is rubbish before God அன்பானவர்களே இந்த உலகமும் உலகத்தின் அறிவும் தேவனுக்கு முன்பாக வெறும் குப்பைதான் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வழங்கும் we cannot use the wisdom of God the knowledge of men to do the will of God தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு இந்த உலகத்தின் அறிவை உலக ஞானத்தை நாம் பயன்படுத்த முடியாது வல்லமையான இறைவார்த்தைகள் That's why we fast and pray, we humble ourselves, we repent every time to come out of our flesh so that we can hear the voice of God and do the will of God. அதனால் தான் எப்படியாவது தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் காணப்படுவதற்காக நம்முடைய சுயத்தின் பிடிந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவே உபவாசித்து நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். உங்கள் ஆசீர்வாதத்திற்காக This morning, I'm going to talk to you only about the promise which God has given us for 2019. First John 3 and verse 8. The Lord told me that He's going before us and coming upon the world to destroy the works of the devil this year. பொல்லாத பிசாசின் கிரியைகளை உலகம் முழுவதும் அழிப்பதற்காக கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு முன்பாக வந்து அவர்களை அழிப்பதாக வாக்கு பண்ணினார் So get busy to do that. அதை செய்வதற்கு முழுவதும் ஆயத்தப்பட்டு விடுங்கள் And for this God empowers us with his peace. இதற்காக தேவன் தம்முடைய சமாதானத்தினால் நம்மை வல்லமைப்படுத்துகிறார் Don't you feel the presence of God in you and the peace which God has filled you with? உங்களுக்குள்ளாக தேவ பிரசன்னத்தையும் தேவன் உங்களை நிறைத்திருக்கிற சமாதானத்தையும் உங்களால் உணர முடிகிறதல்லவா When the God of peace fills you with his peace. சமாதானத்தின் தேவன் தம்முடைய சமாதானத்தால் நம்மை நிரப்பும்போது Romans 16 and verse 20. ரோமர் 16 20 ஆம் வசனம். He crushes Satan under our feet. அவர் சாத்தானை நம்முடைய காலுக்கு கீழே மிதித்து போடுகிறார். This promise was given even when God made the first man Adam and his helper Eve ஆதி மனிதன் ஆதாமையும் அவனுக்கு ஏற்ற துணையான ஏவாளையும் தேவன் உண்டாக்கிய போதே இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு விட்டது Yes it is God who created Adam and Eve ஆம் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தவர் தேவனே If you read Genesis 5 and verse 1 ஆதியாகமம் 5 அதிகாரம் முதல் வசனத்தை படிப்பீர்களானால் The Bible says when God created man வேதம் சொல்வது தேவன் மனுஷனை உண்டாக்கிய போது He made him in the likeness of God அவனை தேவ சாயலாகவே உண்டாக்கினார் In the image of God தேவனுடைய சாயலாக உண்டாக்கினார் But from where did he take man from ஆனாலும் தேவன் மனிதனை எங்கே இருந்து எடுத்தார் In Genesis 2 and verse 7 ஆதியாகமம் 2 7 ஆம் வசனம் சொல்கிறது The Bible says வேதம் சொல்கிறது He took him from the dust of the earth அவர் பூமியின் மண்ணிலிருந்து அவனை எடுத்தார் He took him from the dust of the earth to make him into the image of God மனுஷனை தேவ சாயலாக உண்டாக்கும்படி அவனை பூமியின் மண்ணிலிருந்து எடுத்தார் He could have taken something from heaven and made man in the image of God அவர் பரலோகத்தில் இருக்கிற யாதாவது ஒன்றை எடுத்து மனுஷனை தேவ சாயலாக உண்டாக்கி இருந்திருக்கலாம் Now he made man from the dust of the earth அப்படி அல்ல பூமியின் மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கினார் Because man should have dominion over the earth இந்த பூமியின் மேல் மனுஷன் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காகவே God has dominion over the heavens வானங்கள் பரலோகங்கள் மேல் தேவன் ஆளுகை செய்கிறார் But the earth he has given it to man பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்திருக்கிறார் God has given us the power to have dominion over the earth இந்த பூமியின் மேல் ஆளுகை செய்வதற்கான அதிகார வல்லமையை தேவன் நமக்கு கையளித்திருக்கிறார் At the same time அதே நேரத்தில் yes to increase his grace to touch the nation தேசத்தை தொடுவதற்கு அதிகரிமாகும்படியான கிருபையை தருவார் never allowing Abel's blood to cry from the ground ஒரு நாளும் ஆபேலின் இரத்தம் பூமியிலிருந்து கூப்பிடுகிற நிலையை அனுமதிக்கவே மாட்டோம் when his blood was on the ground அந்த இரத்தம் பூமியிலே இருந்தபோது the punishment which God gave Cain was தேவன் காயினுக்கு கொடுத்த தண்டனை என்னவென்றால் look your brother listen your brother's blood cries out to me from the ground காயினே கேன் உன் சகோதரனுடைய இரத்தம் பூமியின் நிலத்திலிருந்து நோக்கி கூப்பிடுகிறது Genesis 4:11 ஆதியாகமம் 4:11 Now you are under a curse இப்பொழுதோ நீ ஒரு சாபத்துக்கு கீழாகி விட்டாய் and driven from the ground which opened its mouth to receive your brother's blood from your hand உன் கையிலிருந்து சிந்தப்பட்ட உன் சகோதரனுடைய இரத்தத்தை
வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். When you work the ground, it will no longer yield its crops for you. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. You will be a restless wanderer on the earth. நீ இந்த பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். When we let our brother's blood to cry from the ground, whatever we do will fail. Our hands will have no returns. நம்முடைய சகோதரனுடைய இரத்தம் பூமியிலே சிந்தப்படுவதற்கு நாம் காரணமாகிவிட்டால் ஒருபோது நம் கையிட்டு செய்கிற காரியம் உருப்படாது, ஒரு பலனையும் காண முடியாது. The ground will never yield its crops for you. நிலம் உங்களுக்கு ஒருபோதும் பயிரை விளைவிக்காது. But when we care for our brothers, ஆனால் சகோதரர்கள் மீது அக்கறையோடு இருப்போமானால், every soul, ஒவ்வொரு ஆத்துமாவும், every soul, ஒவ்வொரு ஆத்துமாவும், whatever we do will prosper. நான் அப்பொழுது எதை செய்தாலும் அது செழித்து வாய்க்கும். Whatever we do will prosper. நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். Thank you Jesus. நன்றி இயேசுவே. The Lord will give us grace. கர்த்தர் நமக்கு கிருபையை தருவார். But for those who are in the ground with the devil, ஆகிலும் பிசாசோடு மண்ணிலே தவித்துக் கொண்டிருப்போருக்கு, who have become like dust, பூமியின் மண்ணைப் போல் புழுதியைப் போல், who have failed in everything because of the blood they have shed, தாங்கள் சிந்தின இரத்தத்தின் நிமித்தம் தாங்கள் செய்யும் எல்லா காரியத்திலும் தோல்வி அடைந்து தவிப்போருக்கு, Jesus said, இயேசு சொன்னார், I am coming to destroy the works of the devil. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக நான் வருகிறேன். The devil has put you on the ground in the dust to be in the blood and to have curses. அந்த இரத்தத்தோடு சாபங்களிலே தவிக்கும்படி பொல்லாத பிசாசு உங்களை பூமியின் மண்ணிலே புழுதிக்குள் தள்ளிவிட்டான். I am coming to give eternal life now. இப்போதும் நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி வருகிறேன். I Jesus am coming to you in 2019. இயேசுவாகிய நான் இந்த 2019 ஆண்டில் உங்களிடத்தில் வருகிறேன். To destroy the works of those devils. இந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக வருகிறேன். Those deceiving devils. வஞ்சிக்கும் அந்த பிசாசுகள். Disobedience devils. கீழ்ப்படியாத பிசாசுகள். The devils which made you to shed the innocent blood of the brothers whom I had blessed. நான் ஆசீர்வதித்த சகோதரருடைய குற்றமில்லாத இரத்தத்தை உங்களை சிந்தும்படி செய்த பிசாசுகளை அடிக்க வருகிறேன். I am going to destroy those works which have put you on the ground. இப்பொழுது உங்களை மண்ணுக்குள் புழுதிக்குள் தள்ளி நந்த பிசாசின் கிரியைகளை நான் அழிப்பேன். I am going to bring you back to the glory. மறுபடியும் உங்களை மகிமைக்குள் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பேன். I am going to bring you back to the glory. மறுபடியும் மகிமைக்குள் நான் கொண்டு வர போகிறேன். I am going to bring your wife Eve to the glory. உங்களுடைய ஜீவனை மீண்டும் மகிமைக்குள் நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். I am going to bring Eve back to glory, your wife. ஏ உங்கள் மனைவியாகிய ஏவாளை நான் மீண்டும் மகிமைக்குள் திரும்ப கொண்டு வருவேன். I am going to bring your husband Adam back to glory. உங்கள் கணவராகிய ஆதாமை திரும்பவும் நான் அந்த மகிமைக்குள் கொண்டு வர போகிறேன். I am going to give you another son in the place of Abel. Who will be the son of God? My marubadiyum kolaiyundu pona aabelukku badhilaga devunudaiya idathil irukkum oru kumaran ungalukku naan tharuven. I'll give you a Seth. Naan ungalukku oru Sethai tharuven. Amen. Amen. Your children will be godly children. Ungal pillaigal deva bhakti ulla pillaigalai irupargal. Your children will be mighty in the land. Ungal pillaigal desathil balathirupargal. I will lift you up. Naan ungalai thooki uyarthuven. I will lift you up. Naan ungalai uyarthuven. The Bible says in 2 Corinthians 3 and verse 17. 2 Corinthians 3:17 il vedam solugirathu. The Lord is that spirit. கர்த்தரே ஆவியானவர். Where the spirit of the Lord is, there is liberty. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. 2019 is a year of deliverance. 2019வது ஆண்டு விடுதலையின் ஆண்டாகும். No more being in the ground. இனி மண்ணிலே புழுதியில் கிடப்பது இல்லை. We are going to be with God in the image of God. நாம் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாய் தேவனோடு கூடவே இருக்க போகிறோம். No blood will be shed. ஒரு இரத்தமும் சிந்தப்படுவதில்லை. But we will obey God and touch millions and bring them as God's children into his kingdom. நாமோ தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறி கோடிக்கணக்கான மக்களை சந்தித்து அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக ராஜ்யத்துக்குட்படுத்துவோம். If you are ready for that, would you shout a big hallelujah? நீங்கள் அதற்காயத்துவாக ஹalleluya என்று சொல்லுங்கள். ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. தேவனுக்கே துதி உண்டாகட்டும். God is lifting us up. கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறார். And when the spirit of God comes into us, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது, next verse 2 Corinthians 3:18 says, 2 கொரிந்தியர் 3:18 வசனம் சொல்கிறது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால்
அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். We are all transformed into the image of Jesus Christ. நாம் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்குப்பாக மறுரூபப்படுகிறோம். We are going to walk in the spirit and not in the flesh. இனி நாம் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க போகிறோம். This grace is coming to us as we begin this year 2019. இந்த 2019வது ஆண்டை நாம் துவங்குகிற இந்த நேரத்தில் இந்த தேவ கிருபை நம் மீது வருகிறது. Amen. Are you ready to enter into this realm of God's image? இந்த தேவனுடைய சாயலுக்கொப்பாக மாறும் மண்டலத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க ஆயத்தமா? From the dust to the glory of God. மண்ணிலிருந்து தேவனுடைய மகிமைக்குள் வருகிறோம். Hallelujah. Hallelujah. No more being in the dust. இனி மண்ணிலே கிடப்பதில்லை. But being in the image of God in glory. ஆனால் மகிமையிலே தேவனுடைய சாயலுக்கொப்பாய் இருப்போம். God is lifting us up. தேவன் நம்மை தூக்கி எடுக்கிறார். God's glory will flow through you. தேவனுடைய மகிமை உங்கள் மூலம் பாய்ந்து வெளிப்படும். God's peace will fill you. தேவ சமாதானம் உங்களை நிரப்பும். Yes, that's why the Bible says the God of peace will crush Satan under your feet. அதனால்தான் சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் என்று வேதம் சொல்கிறது. Colossians 1:20. கொலோசெயர் 1:20. You will have peace with God through the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் தேவனோடு நீங்கள் சமாதானம் பெற்றிருப்பீர்கள். And your border shall be full of peace. உங்கள் எல்லைகள் எல்லாம் சமாதானம் நிறைந்ததாய் இருக்கும். You will be satisfied with the finest blessings. உச்சிதமான ஆசீர்வாதங்களால் நீங்கள் திருப்தி அடைந்திருப்பீர்கள். Psalm 147:14. 147ஆம் சங்கீதத்தின் 14ஆம் வசனம். Isaiah 54:13. Your children's peace will be great. Yesaya 54:13 சொல்லுகிறபடி உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். Yes, you'll have peace in all your endeavors. உங்களுடைய எல்லா பிரயாசம் முயற்சிகளிலே நீங்கள் சமாதானம் அடைவீர்கள். God of peace will crush Satan under your feet. சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். Let me transformed into the image of God. தேவனுடைய சாயலுக்குப்பாக மறுரூபமாகி விடுவோம். Delivered from the dust. மண்ணிலிருந்து விடுவிக்கப்படுவோம். But transformed into glory. மகிமைக்குள் மறுரூபமாகும். May God bless you all richly. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் சம்பிரமமாய் ஆசீர்வதிப்பாராக. May the heart of Jesus rejoice over us this whole year. இந்த வருஷம் முழுவதும் நம்மை நினைத்து இயேசுவின் இருதயம் குளிர்ந்து மகிழ்வதாக. Let there be a great increase. ஒரு மிகப்பெரிய பெருக்கம் உண்டாவதாக. Great increase. மிகப்பெரிய பெருக்கம். The Lord has told me to build the Bethesda prayer city. பெதெஸ்தா ஜெப பட்டணத்தை கட்டும்படி தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார். It will be a city for prayer. அது ஜெபத்திற்காகவே உள்ள நகரமாக இருக்கும். Big auditoriums where healing services will go on and blessing services will go on. குணமாக்கும் ஆராதனைகள் ஆசீர்வதிக்கும் ஆராதனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கக்கூடிய பெரிய அரங்கம் அமைந்திருக்கும். There will be big dormitories for people to come and stay from all across the world. உலகம் எங்கிலும் இருந்து வருகிற ஜனங்கள் தங்குவதற்கு பெரிய விடுதிகள் அமைக்கப்பட்டிருக்கும். Mighty miracles and healings will take place. வல்லமையான அற்புதங்களும் குணமாகுதலும் அங்கே நடைபெறும். Not from Paul Dinakaran but by Jesus Christ through the Holy Spirit. பால் தினகரன் மூலம் மட்டுமல்ல பரிசுத்தாவியானவர் மூலம் இயேசுலேக்கிறார் ஊழியம் யாவர் மூலம் நடைபெறும். I am not going to be there 24 hours. My mission is to preach the gospel across the world. உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என் பணியாய் இருக்கிறபடியால் 24 மணி நேரமும் நான் அங்கே இருப்பதில்லை. Don't say brother, you or sister or Sam or Sweety or Sharon or Amma should come to the prayer tower. Only then our prayer tower will grow. It is Jesus who will be here with you. சகோதரனே, நீங்களோ சகோதரியோ சாமோ ஷாரனோ ஸ்வீட்டியோ அம்மாவோ வந்தால்தான் ஜெபகோபுரத்துக்கு வருகிற எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொல்லாதீர்கள். உங்களுக்குள் இருக்கிற இயேசுவால் அது நடக்கும். Because it is not you or me, it's Jesus who is doing the miracle. ஏன் இது என்னை பற்றியதோ உங்களை பற்றியதோ இராமல் அற்புதம் செய்கிற இயேசுவை பற்றியதா இருக்கிறது. We will obey God. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவோம். If he wants me to be in this prayer tower today for one person to be ministered to, I will be there. ஒரே ஒருவருக்கு ஊழியம் செய்யும்படி இந்த ஜெபகோபுரத்தில் இன்று நீங்கள் என்னை அழைக்கிறீர்களா, நான் அங்கே வந்திருப்பேன். If I have to be in Russia tomorrow to touch even one soul there, I will be there. ரஷ்யாவில் இருக்கும் ஒரே ஒரு ஆத்துமாவை சந்திக்கும்படி நாளைக்கு நான் அங்கே போக வேண்டியதா இருக்குமானாலும் அங்கேயும் போவேன். If I have to go and sit and teach a school student or a college student in Karunia to the day after, I will be there. நாளை மறுதினம் கருணியாவுக்கு போய் அங்கே ஒரு பள்ளி மாணவன் கல்லூரி மாணவனுக்கு நான் போதிக்க வேண்டியதா இருந்தாலும் அங்கேயும் போய் சொல்லிக் கொடுப்பேன். If on the fourth day God tells me go and receive the offering of 100 rupees from that person Lily,
I will be there. நான்காவது நாளன்று நீ போய் அந்த நில்லி என்ற லில்லி என்ற சகோதரம் இருந்து 100 ரூபாய் காணிக்கை பெற்றுக் கொள்ள கர்த்தர் சொல்வார். ஆனால் அங்கேயும் போய் அதை செய்வேன். If he says go and correct that staff member and pray with that staff to encourage them and tell them this word, I will be there. அந்த ஊழிய பணியாளரை அணுகி அவர்களை சரிபடுத்தி அவர்களுக்காக ஜெபித்து உற்சாகப்படுத்தும்படி சொல்லுகிறாரா, அதையும் செய்ய அங்கே இருப்பேன். Our duty is to obey. அவருக்கு கீழ்ப்படிவது ஒன்றே நம்முடைய கடமை. It's Jesus who runs this ministry. இந்த ஊழியத்தை இயக்கி நடத்தி கொண்டிருக்கிறவர் இயேசுவே. And all of you are under the grace of God. நீங்கள் அனைவரும் இந்த தேவ கிருபைக்கு கீழ். Hallelujah. Hallelujah. எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுதும் ஆண்டவர் உங்களை முழுமையாக விடுதலையாக்கும்படியாக நாம் பிரார்த்தனை செய்வோமா. இயேசப்பா, தயவாக மத பிள்ளைகளுடைய அந்த சாபத்திலிருந்து அவர்களை விடுவியும் சுவாமி. பாவம் என்னும் அவர் சாபத்தை அவர்களை விட்டு எடுத்து போடு ராஜா, எடுத்து போட ராஜா, எடுத்து போட ராஜா, எடுத்து போடும். இந்த பொல்லாத பாவ பழக்கங்கள் அவர்களை கெடுத்தது போதும். பாவ சிந்தைகள் கெடுத்தது போதும். பாவ சுபாவங்கள் அவர்களை கெடுத்தது போதும். சமாதானத்தை அழித்து சாபத்தை கொண்டு வந்தது போதும் ஏசப்பா, போதும் ஏசப்பா, போதும். உமது பிள்ளைகளை விடுவியும் ராஜா, ஒவ்வொருவரையும் விடுவியும். பாவம் செய்யாத மனுஷன் மனுஷி இந்த உலகத்தில் இல்லையே. ஒவ்வொருவர் பாவத்தையும் அவர்களிடமிருந்து பிடுங்கி எடுத்து அவர்களை உமது இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கும்படியாகவே இந்த உலகத்தில் உண்மையே பலியாக ஒப்பு கொடுத்து வந்தீர் ஏசப்பா. அதை நினைத்தல், சிலுவையில் நிற்பட்ட பாடுகளை நினைத்தல், அந்த பாவ சாபத்தையெல்லாம் சிலுவையில் அழித்து மரணத்தை அழித்து மூன்றாம் நாள் நீர் உயிரோடு எழும்பி இருக்கிற தயவுக்காக மக்கள் நன்றி, நன்றி, நன்றி. என்றும் உயிர் தெழுந்த ஆண்டவனாக அந்த பிள்ளைகளோடு நீர் இருந்து சுவாமி அவள் பாவங்களையெல்லாம் கழுவி 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 சுத்திகரித்து பாவ வேரை எடுத்து போட்டு இனி பாவம் செய்யாதபடி அவர்களுக்கு பலனை கொடுத்து ஆவியானவருடைய வல்லமையினாலும் அந்த பிள்ளைகளை நிரப்பி சுவாமி தெய்வத்துக்குரிய சாயலினால் நிரப்பி ரஜா அவர்களை விடுவித்து ஆசீர்வதிய சுவாமி, விடுவித்து ஆசீர்வதிய சுவாமி, விடுவித்து ஆசீர்வதிய சுவாமி. இனி அந்த ஆசையே இருக்கக்கூடாது சுவாமி, அந்த ஆசையே இருக்கக்கூடாது. அது பிள்ளைகளுக்கு முழு விடுதலை இயேசுவின் நாமத்தில் வரட்டும் என்று நான் கட்டளை இடுகிறேன். ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவருடைய ரட்சிப்பு இறங்கட்டும், விடுதலை இறங்கட்டும், பரிசுத்தம் இறங்கட்டும், சுத்திகரிப்பு இறங்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும். பாவ வேர்கள் எல்லாம் கரையட்டும், கரையட்டும், கரையட்டும். சுபா, ஆண்டவனுடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது. தீர்க்காயசை கண்டிப்பாக கொடுப்பார், உங்களையும் சுத்திகரிக்கிறார். அவருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கி உங்களை உயிர்ப்பிக்கிறார். நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி. ஆனந்த மகிழ்ச்சி அனுபவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இழந்தவைகள் எல்லாம் இன்று திரும்ப வரட்டும், சுகமாய் வாழட்டும். இயேசுவின் கரம் உங்கள் மீது இறங்கட்டும்.